ஜாதக ஆய்வு குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இக்குழுவை வழிநடத்தி செல்லும் கரூர் திரு ஏ எஸ் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்னையிலிருந்து கவிதா. சனிப்பெயர்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று மகர ராசியை பார்க்க இருக்கின்றோம். மகர ராசிக்கு ஏழரை சனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏழரை வருடத்தில் கடைசி இரண்டரை வருடமான தருணத்தில் இருக்கின்றார் மகர ராசியினர். ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான் அடுத்தது குடும்பஸ்தானமான கடைசி இரண்டரை வருடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் செல்ல இருக்கின்றார். மகர ராசியில பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இந்த மகர ராசியில இருக்கிறாங்க. இந்த சரராசிக்கு பாதகாதிபதி பார்த்தீங்கன்னா 11 இடத்த அதிபதி செவ்வாய் பகவான். அவர் தான் இந்த ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியா வராரு. இப்போ கும்பத்தில் இடம்பெயர்ந்த சனி பகவான் சிறப்பு பார்வை, அவருடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 10. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு கும்பத்தில் அமர்ந்து நான்காம் பாவகத்தையும் எட்டாம் பாவகத்தையும் பௌர்ணாம் பாவகத்தையும் பார்க்கின்றது. இந்த சனி பகவான் பார்க்குற இடத்த பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் வந்து சனி பகவானுக்கு செவ்வாய் வந்து பகை. அதே மாதிரி எட்டாம் பாவகத்தை பார்க்குறாரு, அதனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், அவரும் சனி பகவானுக்கு பகையே. அதே மாதிரி தான் இன்னொரு ஆதிபத்தியம் கொண்ட விருச்சிக ராசியும் சனி பகவான் 10 பார்வையாக பார்க்குறாரு, அவருடைய அதிபதி செவ்வாயும் இந்த சனி பகவானுக்கு பகை தான். அப்போ இவர் பார்க்குற இடமெல்லாம் ஏற்கனவே சனி பார்வை கெடுதல் என்றாலும் அதனுடைய அதிபதிகள் பகையாக இருக்கிறதுனால இன்னும் அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த செவ்வாய் திசை இந்த மகர ராசியினருக்கு செவ்வாய் திசையோ இல்லை சூரிய திசையோ நடைபெற்று கொண்டிருந்தால் கொஞ்சம் பாதகம் அதிகமாகவே இருக்கும். சனி திசை நடந்திருந்து செவ்வாய் புத்தி சூரிய புத்தி நடந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த 3, 7, 10 இந்த அதிபதிகள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கிழமைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குன்றது நம்ம எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் இருக்குது. அதனாலே உங்களுக்கு மாதத்தில் வரும் இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திர நாள் வரப்போ மிகவும் கவனமாக இருப்பது சிறப்பு. அன்று சனி பகவானுக்கோ அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ சென்று வழிபட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வருமுன் காப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நமக்கு விஷயங்கள் நடக்கும். இந்த சனி பகவான் வந்து 3 பார்வையாக 4 பாகத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் தாயாருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த சுகஸ்தானம் இந்த குடும்பத்தில் வந்து சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து போகணும். நம்மளுடைய சுகத்துக்காக நம்ம ஒரு வேலை லாங்கில் போய் தான் செஞ்சால் தான் அந்த குடும்பத்துக்கு நல்லது. அப்படின்னா வருமானம் அதிகமாக வரும். அப்போது நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நம்மளுடைய சுக துக்கங்களை இழந்து நம்ம தூரமாக சென்று சம்பாதித்தால் அந்த குடும்பத்துக்கு நல்லது. கொஞ்சம் குடும்பத்துக்கு சுகபோகமாக குடும்பத்தினர்கள் வாழ்வார்கள். இளைய சகோதரர்கள் மாமனார் கலத்திரத்துடைய தகப்பனார் மாமனாருக்கு அவருடைய உறவுலையும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். அவங்க எதனா சொன்னாங்கன்னா சரின்ற மாதிரியே நம்ம போய்க்கணும். நம்ம விதண்டாவாதம் செய்யக்கூடாது. ஏன்னா அதனுடைய அதிபதிகள் செவ்வாய் சனி பகவானுக்கு பகை என்பதால் நாம் விதண்டாவாதம் செய்யாமல் மாமனார் தானே பெரியவங்க தானே எது பேசினாலும் சரியே என்று அனுசரித்து செல்ல வேண்டும். உடன்பிறப்புகளிடம் இளைய உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அவங்களையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது சிறப்பு. இளைய உடன்பிறப்பு மட்டும் சொல்ல முடியாது, மூத்த உடன்பிறப்பும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சனி 10 பார்வையாக 11 பார்வையை பார்க்கறதுனால
அப்போ மூத்த உடன் பிறப்புகள் அவங்களையும் நம்ம அவங்கள அனுசரிச்சுதான் போகணும். ஏன்னா மொத்தம் சுற்றி உள்ள எல்லா சுற்றாரையும் நம்ம அனுசரித்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த மகர ராசியினர். இந்த பதினொன்றாம் பாவம் என்பது தகப்பனாருடைய இளைய உடன் பிறப்பு. அவங்களையும் நம்ம இந்த பதினொன்றாம் பாவத்தை எடுத்துக்கலாம். அவங்களுக்கும் நம்ம எது சொன்னாலும் சரி, ஆக மொத்தம் சுற்றார் உறவினர் எல்லாரையும் மனுஷரித்து செல்ல வேண்டும் தான் என்ற மகர ராசியினருக்கு வருங்கால பலன்களாக இருக்கின்றது. அடுத்தது ஏழாம் பார்வையா, சனி வந்து ஏழாம் பார்வையா எட்டாம் பாவத்தை பார்க்கறதுனால நம்ம சில அதிர்ஷ்டங்களை நமக்கு நடக்கும், எனக்கு எல்லாம் கிடைக்கும்ன்ற அதிர்ஷ்டத்தை நம்ம இருக்கக்கூடாது. உழைப்பை முதலீடாக செய்தால் மட்டுமே லாபம் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானமும் பாதிக்கப்படுகின்றது. உழைத்தாலே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டன்ற சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லாம வேர்வை மண்ணில் விழரும் அளவுக்கு உழைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இந்த மகர ராசியினர் உள்ளனர். அதே மாதிரி இந்த சனி பகவான் 2500 காலம் கும்பராசியில் சனி சஞ்சரிக்கும் பொழுது ராகு இடையில் வந்து ராகு கேது பெயர்ச்சியும் நடக்கும். அப்ப அந்த ராகு பகவான் மீன ராசியில் வரும் பொழுது ஏழாம் பார்வையாக 9ஆம் பாவகத்தை பார்ப்பார். அதாவது மகர ராசியினருக்கு 9ஆம் பாவகத்தை பார்க்கும் பொழுது அது நில ராசி, கன்னிராசி. அப்போ அவங்க இடம் விட்டு இடம் பெயர வாய்ப்பு உள்ளது. அந்த ராகு கேது இந்த பெயர்ச்சி நடக்கும் போது இந்த சனி பெயர்ச்சி காலத்துல கண்டிப்பா இடம் விட்டு இடம் பெயர வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி மீன ராசியில் ராகு பகவான் வரும்போது அது நீர் ராசி. அப்போ ஒரு கடலை தாண்டி செல்லும் அளவுக்கு கூட இவர்கள் ஏதாவது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய கனவுகள் இருந்தால் அந்த காலகட்டத்தில் நிறைவேற வாய்ப்புள்ளது. அதன் போல சந்திர பகவான் மேஷ ராசியிலோ அல்லது சிம்ம ராசியிலோ அல்லது விருச்சிக ராசியிலோ வரும் காலகட்டத்தில், ஏன்னா இந்த இடத்துலதான் சனியோட பார்வைகள் விழுறதுனால சில அவமானங்கள் சில எதிர்பாராத சூழ்நிலைகள் அப்படி அமையும். அந்த சமயத்துல நம்ம முன்னெச்சரிக்கையாக அந்த நேரத்துல நம்ம அமைதியாக சென்று முக்கியமான வேலைகளை மறுநாளோ இல்ல அதுக்கு முன்னாடியோ அதுக்கேத்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையா பார்த்து செஞ்சுக்கணும். அந்த சந்திரன் வந்து கரெக்டா மேஷ ராசியில இருக்கும்போது அதை மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சிம்ம ராசியில இருக்கும்போது விருச்சிக ராசியில இருக்கும்போது இந்த சனி பகவானுடைய பார்வை விழறதுனால அந்த காலகட்டத்துல மாசம் மாசம் இந்த சந்திரன் இடம் பெயரும் போது நம்ம முக்கியமான விஷயங்கள் அந்த காலகட்டத்துல நம்ம தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப முக்கியமான இருக்கிற காலம் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசியில சந்திரன் பகவான் வரும் காலகட்டத்துல. ஏன்னா சனியும் சந்திரனும் சம சப்தம பார்வையாக தான் அப்பொழுது விடும் மாதம் மாதம். அப்பொழுது அந்த காலகட்டத்துல ரொம்ப மிக மிக கவனமாக இருக்கணும். எந்த யாராவது கையெழுத்து போட சொன்னா கூட நம்ம போடக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம் முடிவெடுக்கினா கூட அந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு நாளைக்கு முடிவெடுத்துக்கலான்றதை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவே மகர ராசியின் சிறிய சனி பெயர்ச்சி பலனாக நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து கவிதா.